மாநில தமிழ் அகதிகளுக்கு உடன் உதவுங்கள் இந்திய எம்பி கோரிக்கை. பயண கட்டுப்பாடு அமுலான பின்னர் குறுக்கு வீதியால் மாகாண எல்லைகளை கடந்தால் என்ன நடக்கும்? கனேடிய முள்ளிவாய்க்கால் சட்டம் அச்சத்தில் உறைந்துள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம். ஏழு தமிழர்களின் விடுதலை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அவசர கூட்டம். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஈழ தமிழர்களுக்கு அவசரம் சிகிச்சை அளிக்குமாறு தமிழக சுகாதார அமைச்சரான மா சுப்பிரமணியனுக்கு இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். அவர் அனுப்பிய கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஈழ தமிழ் அகதிகளுக்கு சிகிச்சை அளித்தல் தொடர்பான திருச்சி சிறப்பு முகாமில் மொத்தம் 105 பேர் உள்ளனர். அதில் 78 பேர் ஈழத்தமிழர்கள், மீதமுள்ள 27 பேர் பங்களாதேஷ், பல்கேரியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள். ஈழத்தமிழர்களின் 55 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் அனைவரையும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இருக்கும் கொரோனா மையத்தில் 5 நாட்கள் வைத்திருந்து மீண்டும் முகாமிலேயே கொண்டு வந்து விட்டுள்ளனர். அவர்களில் பலருக்கு இப்போது உடல்நிலை மிக மோசமாக உள்ளது. மாண்புமிகு அமைச்சர் உடனடியாக தலையிட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்குமாறு வேண்டிக் கேட்டுக்கொள்கின்றேன் என்றுள்ளது. கொரோனா தொற்று அதிகரிப்பை அடுத்து இன்று நள்ளிரவு முதல் மாகாணங்களுக்கு இடையில் பயணிப்பது தடை செய்யப்பட்ட நிலையில், மாகாண எல்லைகளை குறுக்கு வீதிகளை பயன்படுத்தி கடக்கும் பட்சத்தில் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். போலீஸ் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ்மா அதிபர் அஜித் ரோஹன இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். மாகாண எல்லைகளை குறுக்கு வீதிகளை பயன்படுத்தி கடக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக இலங்கையின் குற்றவியல் சட்டம் மற்றும் தனிமைப்படுத்தல் சட்டம் ஆகியவற்றின் ஊடாக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். எனவே பாதுகாப்பு தரப்பிற்கு ஒத்துழைப்பு வழங்கி செயற்படுமாறு அவர் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கனடாவின் ஒன்றாரியோ மாகாண சட்டவாக்கமன்றம் ஈழத்தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட படுகொலைகள் ஒரு இனப்படுகொலை என்பதை ஏகமனதாக அங்கீகரித்த நகர்வுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன கனேடிய உயர்ஸ்தானிகர் டேவிட் மெக்கிங்னனை தனது பணியகத்துக்கு அழைத்து இந்த விடயம் தொடர்பான கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலை தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தற்போது விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். இந்த கலந்துரையாடலில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, அரசின் தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் மற்றும் பல அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்று வருகின்றது. முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பேரறிவாளன் உள்ளிட்ட 7 தமிழர்கள் பல வருடங்களாக சிறைவாசம் அனுபவித்து வருகின்றனர். இது தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு வழக்குகளை உச்சநீதிமன்றம் சந்தித்திருந்தாலும் தமிழக அரசின் தீர்மானத்தின் மீதான நிலைப்பாட்டை எடுக்கலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. தற்பொழுது வரை 7 பேர் விடுதலை தொடர்பான தீர்மானம் ஆளுநரிடம் நிலுவையில் இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து நமது செய்திகளை பார்ப்பதற்கு தமிழ்ஸ் ஃபோன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உடனுக்குடன் செய்திகளை அறிந்திடுங்கள்.